கழிவுநீர் கசடுகளை நீக்கும் தானியங்கி கருவியின் செய்முறை பயிற்சியை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்தார். தனியார் நிறுவனத்தின் உதவியோடு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தானியங்கி இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து மாநகராட்சி ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. செப்டிக் டேங்க் மற்றும் டிரைனேஜ் மேனுவல் அடைப்பு ஏற்படுவதை ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் மூலமாக தானியங்கி இயந்திர ரோபோ மூலமாக அந்த அடைப்பை சரி செய்வதற்கான மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் இதை ஆரம்பித்து செய்முறையை ஆரம்பித்து வைத்தார்கள். இது மாநகராட்சி பணியாளர்களுக்கும் இந்த செப்டிக் டேங்க் மற்றும் கழிவுநீர் தொட்டி டிரைனேஜ் தொட்டிகளில் அடைப்பு ஏற்படும் பொழுது ஆட்கள் இறங்காமல் அதாவது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் இயந்திரங்கள் மூலமாகவே தானியங்கி இயந்திர ரோபோ மூலமாக அந்த அடைப்பை சரி செய்வதற்காகத்தான் இந்த செயல்முறை செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் எந்தவித காரணம் முன்னிட்டு செப்டிக் டேங்க் மற்றும் மேன்ஹோலில் பணியாளர்கள் இறங்காதவாறு பார்த்து உயிரிழப்பை தவிர்க்கும் பொருட்டு தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக சுத்திகரிக்கிறதுக்காக மேற்கொண்டு நிறுவனம் இந்த முயற்சியை கோவை மாநகராட்சி ஆரம்பித்துள்ளது. எந்தெந்த மாதிரியான வீட்டில் உள்ள செப்டிக் டேங்க்ல தண்ணீர் பூரா எடுத்துருவாங்க. கீழே கசடுனால அதை எடுக்க முடியாதனால ஆள் இறங்கி அதை கிளீன் பண்ணும்போது தான் அந்த உயிரிழப்பு ஏற்படுது. அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த கசடெல்லாம் நல்லா கலக்கி கூலாக்கி அதை எளிதில் இயக்கிற அந்த மிஷினை தான் நாங்கள் கார்பரேஷன் கோயம்புத்தூர் கோவை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு 15 நிமிடத்தில் ஒரு டிரைனேஜ் உள்ள மேன்ஹோலை பூரா சுத்தப்படுத்தி அந்த கசடை பூரா வெளியே எடுத்துட முடியும். செப்டிக் டேங்கில் ஒரு 5 நிமிஷத்தில் வீடுகளில் உள்ள செப்டிக் டேங்க் சொல்லப்படுற கசடு கழிவு தொட்டியை 5 நிமிடத்தில் கிளீன் பண்ணிடுறேன், சுத்தப்படுத்திடுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.